Hi friends, welcome to TechKTDB. Inikena paakalana how to remove database lock shipping in SQL Server 2014. Vaanga channel ku pola. The channel first time paakringa na subscribe button press pannunga. Pakkathile irukra the bell button press pannunga. So updated videos vandu ungalku vandu serum. Okay, demo session ku pola. So SQL node 01 vandu enoda primary database server ah potruken. Adhe mari SQL Node 02 node வந்துட்டு செகண்டரி டேட்டாபேஸ் சர்வராக போட்டிருக்கேன். இப்போ சாம்பிள் டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்கில் போய்ட்டு ஷிப் லாக் ஷிப்பிங் இருக்குன்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி செகண்டரி சர்வரில் சாம்பிள் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் சிஎன் டேட்டாவில் வந்து அந்த ஃபைல் வந்து ட்ரான்சாக்ஷன் லாக் டேட்டாபேஸ் ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும் பேக்கப் ஃபைல்ஸு. அதேமாதிரி லாக் ஷிப்பிங் பேக்கப்லேயும் வந்துட்டு நம்ம ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒருவாட்டி நமக்கு வந்து பேக்கப் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக் பேக்கப் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 PM இருக்கு இல்லையா, அந்த பேக்கப் ஃபைல் தான் வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ட்ரான்சாக்ஷன் லாக் பேக்கப்பில் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, அதேமாதிரி அந்த லாக் ஷிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைட்டில் தான் அந்த 7:30 PM பேக்கப் வந்து இருக்கும். அந்த ஃபைல் தான் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஸோ ப்ரைமரி டேட்டாபேஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சர்வர் இருக்குல்லையா செகண்டரி டேட்டாபேஸ், அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. ஸோ ஆர் யூ ஷுர் வாண்ட் ஷுர் தட் யூ வாண்ட் டு ரிமூவ் அப்படின்னு கேட்கும். ஓகே ஓகே, இப்போ எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது அந்த ஃபஸ்ட்டு எனேபிள் இருக்குல்ல, இது வந்து அந்த பட்டன் வந்து எடுத்து விட்ருங்க, தட் இஸ் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. தனிக்கிற ஆர் ஷுர் வாண்ட் தட் வாண்ட் டிசேபிள் யுவர் லாக் ஷிப்பிங் கான்ஃபிகரேஷன் கேட்கும், எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது ஓகே கொடுத்துருங்க. ஸோ லாக் ஷிப்பிங் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்ருக்கும், இன் ப்ராக்ரஸில் இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஸோ இது கிளஸ்டரில் இருக்கனால நம்ம கொஞ்சம் டைம் டிலே ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிளஸ்டர்லேயே ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சாலும் லாக் ஷிப்பிங் எல்லாமே கிளஸ்டரில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வெறும் கொரி ரிலேட்டட் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்கில் சர்வர் 2014 டெஸ்க்டாப் மோடில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளஸ்டர் மோடில் அப்படின்னும்போது லாக் ஷிப்பிங், அதுமாதிரி மிரரிங் கான்செப்ட், அதேமாதிரி அல்வேசன் அவைலபிலிட்டி, மிரரிங் கான்செப்ட், சாரி மைக்ரேஷன் கான்செப்ட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிளஸ்டரில் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன் ப்ராக்ரஸ் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஸோ லாக் ஷிப்பிங் பேக்கப் பார்த்தீங்கன்னா 7:10 கிளாஸில் இருக்குது, அதேமாதிரி சியில் டேட்டா ஃபைல். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7:30 லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் லாக் பேக்கப் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இப்போது ரைட் சாம்பிள் டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் போங்க, அதில் ரீஸ்டோர் ஆப்ஷன், அதில் ட்ரான்சாக்ஷன் லாக் கொடுத்துருங்க. இப்போ ஸோ ஃப்ரம் டிவைஸ் கொடுத்துட்டு இந்த டாட் லைன்ஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கொடுத்துட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா சி டிரைவ் இருக்குல்லையா, சி கோலன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டேட்டா அப்படின்ற போர்ட்டில் தான் இருக்குது அந்த பேக்கப். ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல ரீஸ்டோர் வித் ரிக்கவரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இது சம் எரர் வருது. ஓகே, இன்கேஸ் இந்த ரிக்கவர் டைமிங் தப்பாக இருந்தால் கூட நமக்கு வராது. ஓகே,
ஓகே ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 3020 ஓகே லாஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அகைன் கிளிக் பண்ணிப்போம், ரிமூவ் பண்ணிடுவோம், ஆட் கொடுத்துருவோம். ஓகே ஓகே அப்படி இல்லைனா கூட இந்த லாக் ஷிப்பிங் பேக்கப் இருக்கு இல்லையா, பாருங்கள் லாக் ஷிப்பிங்கில் பாருங்கள் இல்லை. ஓகே பாத்தில் கொடுத்துருவோம். ரெஃப்ரெஷ் கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேக்கப் பாருங்கள் 4512 இப்போ ரீசன் கிரியேட் ஆகுது 4512. ஓகே ஸோ ஏன்னா அதில் ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டாக 4512 இருக்குது. ஸோ அந்த டைமிங் மட்டும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். 7:45 கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு ஆப்ஷனில் ரீஸ்டோர் வித் ரிக்கவரி, இதுக்கு நீங்கள் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண முடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்ன லாஸ்ட் பேக்கப் கூட நம்ம வந்திருக்கலாம். ஓகே அதுதான் நம்ம கொடுக்கணும். அதான் வந்து நமக்கு லாக் ஷிப்பிங் வந்து டேட்டாபேஸ் சாம்பிள் ரீஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாக் ஷிப்பிங்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சாம்பிள் சாம்பிள்ன்ற டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ணணும். ஓகே இப்போ பாருங்கள் அந்த சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து ரீஸ்டோர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ அந்த சாம்பிள் டேட்டாபேஸை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போது ப்ரைமரி சர்வரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்கில் போய்ட்டு ஷிப் ட்ரான்சாக்ஷன் லாகும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுவோம். சர்வர் கிளஸ்டரில் இருக்கனால நமக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் முடிஞ்சளவு 8GB போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே கிளஸ்டரில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பொசிஷன் வந்திருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் எனேபிள் கொடுத்து செட்டிங்ஸ் பண்ணால் ப்ரீவியஸ் டெமோவில் இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம லாக் ஷிப்பிங் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.